நால்வருக்கும் விநாயகர் அருள். அந்த சுந்தரமூர்த்திக்கும் பிள்ளையார் அநேக அனுகிரகங்கள் பண்ணியிருக்கிறார். அவருக்கு மாத்திரமில்லை, நால்வர் என்று சிறப்பித்து சொல்கிற அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர் ஆகிய நாலு மகா பெரியவர்களுக்குமே ஒவ்வொரு சமயத்தில் விக்னேஸ்வரர் அருள் புரிந்திருக்கிறார். இங்கே ஒரு புலவர் வந்து விக்னேஸ்வரரை பற்றி ஒரு பழைய தமிழ் துதி பாடினார். மூத்த நாயனார் திருவிரட்டை, திரு இரட்டை மணிமாலை என்று அதற்கு பெயர். அதிலே ஒரு இடத்திலே பிள்ளையாருக்கு ஒற்றை தந்தம், இரட்டை காது, மூன்று கண் என்று வருகிறது. ஒரு கோடு, இரு செவி, முக்கண் என்று பாடியவர் நல்ல புலவரானதினால் ஒன்று, இரண்டு, மூன்று என்கிறதோட முடிக்காமல் நாலாவதாக நால்வாய் என்றும் சேர்த்திருக்கலாம் என்றார். நால்வாய் என்றால் பிள்ளையாருக்கு ஏது நாலு வாய் என்று தோன்றும். இங்கே நாள் என்பது எண்ணிக்கை இல்லை. நாளுதல் என்றால் தொங்குவது என்று அர்த்தம். யானை வாயை பார்த்தீர்களானால் தெரியும், அது தொள தொள என்று தொங்கினார் போலத்தான் இருக்கும். அதனால் யானைக்கு நால்வாய் என்று ஒரு பெயர். பிள்ளையார் யானை தானே, நால்வாய் என்று அவர் சொன்னதும் எனக்கு நாலு பேருடைய வாய் நினைவு வந்தது. யார் அந்த நாலு பேர் என்றால், நமக்கு சிவபக்தியையும் தமிழையும் ஒரு சேர வளர்த்து கொடுத்திருக்கிற நால்வர்தான். தேவார திருவாசகங்களை கொண்டு தமிழால் சிவபக்தியையும் சிவபக்தியால் தமிழையும் வளர்த்து தந்தது அவர்களுடைய வாய்தானே. அந்த நால்வாயை நினைத்து கொண்டேன். அப்புறம் அந்த நால்வாய்க்கும் இந்த நால்வாய்க்கும் இருக்கிற சம்பந்தங்களை ஞாபகப்படுத்தி கொண்டு பார்த்தேன். அதை பற்றி கொஞ்சம் சொல்லலாம் என்று நினைக்கிறேன்.